சார் என்ன சார் சொல்றீங்க வேலை கிடைக்க தள்ளி போச்சீங்களா ஆமாயா ஹலோ காசு வாங்கியாச்சனா வேலைய முடிச்சு கொடுக்கணும் இல்லனா அந்த மந்திரி யாருன்னு சொல்லி நானே போன் போட்டு பேசிக்கிறேன் ஹலோ யார் அவன் எங்க ஃப்ரெண்ட் சார் ஃப்ரெண்டா ஆமா சார் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு சினிமாவுல இருக்காரு சினிமா காரணா என்ன சினிமா காரணா சினிமாலனா அரசியலே கிடையாது குமாரா 50 வருஷமா அந்த தமிழ்நாட்டு ஆளுற சினிமா காரணா மைண்ட் இட் டேய் இவனை முதல்ல கழுத்த புடிச்சு வெளியிடல டேய் இவனுக்கு வேலை இமிடியட்டா கேன்சல் பண்ணு சார் சென்னிக்கு போறேன் டேய் இது வரைக்கும் எத்தனை சினிமா இல்ல நீ நடிச்சு ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணெல்லி போட்ட அம்மா அப்பா மீதிய வந்து அடிக்கிறேன் சார் சார் நான் சொல்றது கேளுங்க சார் என்னடா கேக்குறது டேய் இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா 1.5 லட்சம் 1.5 லட்சம் ஐயோ டீ குடிக்கிற காசு போடாதீங்க சார் 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 1.5 லட்சம் எடுத்துப்பாங்க சார் எடுத்துப்பாங்கடா சார் ஏதோ தெரியாம பேசிட்டான் சார் என்ன தெரியாம பேசுறது மந்திரி மாறிட்டாரு புதுசா ஒரு மந்திரி வந்திருக்காரு அவரை கரெக்ட் பண்ணி வேலை வாங்கி தரதுக்கு ஒரு மாசமா டைம் வேண்டா அப்ப ஒரு மாசத்திலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிருமா சார் அடுத்த மாசம் 1ஆம் தேதி வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரு சார் சார் வேலை கிடைக்காதங்கற பயத்துல தான் சார் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டோம் இவ்ளோ சீக்கிரம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க அவனை பேசவே விட்டுக்க மாட்டோம் சார் ஆமா சார் நான் கூட இப்ப அவனை நங்கு குத்துனியா ஆமா சார் இருந்துட்டு போட்டேன் அந்த சினிமா கார் இந்த பக்கமே வர மாட்டான் சத்தியமா வர மாட்டான் சார் ஏப்பா சார் அந்த சின்ன சாமி காலேஜ் லிஸ்ட் நம்மட்ட தான் இருக்கு அதுல இவங்க ரெண்டு பேர் பேரை சேர்த்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன மணி ஆறாக போகுது அந்த ப்ரொஃபசருங்க என்ன வரல போல இருக்கே காலேஜ்ல ஏதாவது வேலை இருக்கும் இங்க வா என்ன பாவம் இனிமே அவங்க வந்து சமைச்சு எப்ப சாப்பிட போறாங்க அதுக்கு என்ன பண்ணணுங்கற பேசாம நம்மளே சமைச்சு வச்சிட்டா சமைக்கிறதா விட்டா உங்க வீட்டுக்கு வேலைக்காரி ஆயிடுவ போல இருக்கே ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் தானே ஆ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஏமாத்தாதமா லவர்னு சொல்லு சரி ஏதோ ஒன்னு வெச்சுக்கோ ஏங்கா அக்கானா அவ லவருக்கு மட்டுமா சமைக்கிறேன்னு சொல்லுது ஓ லவர் ஏ லவர் எல்லாருக்கும் சேர்ந்து தானே சமைக்கிறேன்னு சொல்லுது ஆனா வீடு பூட்டி இருக்கு எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே இப்போ உனக்கு கதவு திறக்கணும் அவ்வளவுதானே இத புடி தள்ளே புளி மூட்டை மாதிரி நிக்கிற என்ன பண்ண போற வேண்டாம் 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 இப்ப நீ சமைக்கணுமா வேண்டாமா சமைக்கணும் அப்ப கம்ம நிரு இல்ல ஐயோ நிறைய கொஞ்சம் ஆம்பளை எல்லாம் உட்காந்து சாப்பிடறேன் பொம்பளை எல்லாம் பருமாற இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கும் போது கூட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற மாதிரியே இருக்கு மச்சான் இல்ல கரெக்டா அத விட எங்களை மாதிரி ரெண்டு ஆண் குழந்தைங்க இவங்கள மாதிரி ரெண்டு பொன் குழந்தைங்க அப்படியே குறுக்கு முறுக்கு ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு கலகலப்பா இருக்கும்ல போனா போட்டோன்னு சாப்பாடு செஞ்சு போட்டா உனக்கு குழந்தை கேக்குதா ஒழுங்க வாய மூடிட்டு சாப்பிடு இந்த வாய மூடிட்டு எந்த வாயால சாப்பிடு சாப்பிடு ஏங்க உங்க சிஸ்டர் ஸ்டன்ட் யூனியன்ல மெம்பரா டேய் மச்சான் இப்போ ஏன் அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையா இருடா சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு லிமிட் பத்தி நீ பேசுறியா இது எப்படி வந்துச்சு உள்ள அது தெரியாதனமா அவன் உள்ள போய் வந்துருச்சு அப்ப இது எப்படி உள்ள போச்சு எப்படி உள்ள வந்துச்சு ஹீரோ சார் இந்த வந்துற மச்சான் என்னது இது ஏற்கனவே ரெண்டு முட்டை திருடி உள்ள வச்சிருக்கான் இவனுக்கு என்ன ஸ்பெஷல் என்னடா இது குடு ஏய் எலுசு என்ன இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஜூஸ் ஏய் சும்மா இரு நீங்க வீட்ல வெட்டியே தானே இருக்கீங்க அவரு ஹீரோ போறாரு என்ன மாதிரி கலர் ஆவேனமா அத தக்காளி ஜூஸ் பண்ணுங்க தங்க பஸ்மே சாப்பிட்டால இவன் கலர் மாறாது குடு நானா குடிங்க போடா ஜெயிலடா டேய் கொஞ்சம் குடா வேணுமா உனக்கு ஆமாடா ஆ காட்டு அவ்வளவுதான் டேய் 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 மெதுவா ஐயோ தண்ணி குடிங்க என்னடா இது குடும்பம் மாதிரி இருக்குன்னு சொன்ன குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன் எங்க ஊர்லயே எங்க அம்மா தாங்க சூப்பரா சமைப்பாங்க அதை விட நீங்க சமைச்சிருக்கீங்க பாருங்க சூப்பரோ சூப்பருங்க பாத்தியாடா ஒரு எலும்பு துண்டை பார்த்த உடனே மம்மியவே டம்மி ஆக்கிட்டான்
என்னடா ஹீரோன்னு சொன்னா டீ குடுத்துக்கிட்டு இருக்கான் டேய் ஹீரோ வட்டவனே கேக்கலாம் அம்மா சார் டீ சாப்பிடுங்க சார் அம்மா டீ சாப்பிடுங்கமா ஏப்பா இந்த பொண்ணோட ஆர்டர் பையனை கூப்பிடு பா சார் அவர் வரலையா சார் வரலையா உனக்கு எப்படி தெரியும் மேனேஜர் பேசிக்கிட்டா சார் ஐயோ என்ன பண்றது சார் நான் நல்லா ஆடுவேன் சார் டீ காபி கொடுக்கணும்ல டான்ஸ் வராது போயா சார் சார் 10 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கு சார் இந்த பாருங்க டான்ஸ் கார்டு முத கொண்டு வச்சிருக்கேன் சார் ஓ டான்ஸ் கார்டு வச்சிருக்கே நீ ஆமா சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் ஏப்பா இந்த பையனுக்கு Dress ஒன்னு கொடு சார் சார் Dress நானே வச்சிருக்கேன் சார் இத புடிங்க சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் நான் போட்டு வந்திருக்கேன் ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஐயோ வாட ஆஹா ஐயோ என் கனவு பழுத்துச்சு ஏய் செங்கல் வாடா ஏய் ஏ மச்சான் எப்போ வந்தீங்க சரி இப்போ வந்திருப்பீங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி நல்லா தான் இருப்பேன் இருக்கு வரேன் ஏய் ஹீரா நீ ஹீரோவனா சொல்லி தான ஊர்ல இருந்து வந்தேன் இங்க என்னடா டீ காபி நான் குடிச்சிட்டு இருக்கே அத ஏண்டா மச்சான் கேக்குற சினிமாவுல ஹீரோ ஆவறது சாதாரணம் நினைச்சு வந்துட்டேன் ஆனா இங்க வந்து பார்த்தா பெரிய போராட்டமா இருக்கு குள்ள போய் காணா போயிட்டாப்பா நான் எப்படி அத விடுவனா டீ காபிய கொடுத்தாது உள்ள பூந்துட்டல்ல மாமா விசில் ஊதிட்டாங்க லேட் ஆச்சுனா வேற ஆள் மாத்திடுவாங்க இருக்கு வரேன் டேய் 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 என்ன தங்கறதுக்கு தங்கறதுக்கு தானே ஏன் வீட்டுல ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருக்கு நான் வந்துறேன் சார் வந்துட்டே தேங்க்ஸ் சார் சார் டைரக்டர் சார் என்னயா குட் மார்னிங் சார் கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா எத்தனை வாட்டி என்ன கவனிப்பீங்க புதுசா ஹீரோயின் வந்திருக்காங்க அவளை போய் கவனியா புதுசா ஹீரோயினியா எங்க சார் அங்க பாரியா இந்த ஹீரோயினியை வச்சு இந்த டைரக்டரோட சீட்டை புடிக்கிறேன் இந்த ஆளை வீட்டுக்கு அனுப்புறேன் மேடம் 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 குட் மார்னிங் மேடம் ஐ அம் ஜாம் சிட்லி மேடம் காபி சாப்பிடுறீங்களா கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா டீ நோ தேங்க்ஸ் அப்புறம் உங்க முகத்தை பார்க்காமே சொல்ற மேடம் எதிர்காலத்துல நீங்க ஒரு பெரிய சிம்ரானாவும் ஜோதியாவும் வருவீங்க இது சத்தியம் தேங்க் யூ அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப் மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன் மேடம் எனக்கு சினிமால ஒரு சின்ன சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் என்ன மேடம் பேசாம இருக்கீங்க ஓஹோ கருப்பா இருக்கணும் பாக்குறீங்களா ரஜினிகாந்த்ல இருந்து வடிவேல் வரைக்கும் கருப்பா தானே இருக்காங்க இதை போய் ஃபீல் பண்ணிக்கிறீங்க மேடம் 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 கண்ணம்மா நீயா ஏய் எந்திரி எந்திரி லூசு அம்மா யார கட்டிங்க வந்த யார கட்டிங்க அடிக்க வந்த எம்எல் என்ன நடிக்கணும் சொன்னே அவர்தான் இந்த புரோデューசர்ட்ட சொல்லி இந்த படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தார் அவன் சொன்னா நீங்க வந்தறதா ஏய் ஏங்க என்ன சொன்னா நீங்க டைரக்டர் ஆனதுக்கு பின்னால தான் நடிப்பேன்னு சொல்லல சொன்னே அப்புறம் இங்க வந்த நீங்க எப்ப டைரக்டர் ஆவே நான் எப்ப நடிக்கிறது நீங்க என்ன டீ காபி ஏய் கிராக் நில்லு ஏய் ஏய் நில்லு அடே பத்தியா ஏய் ஏய் நான் கூப்பிட கூட போயிட்டு இருக்கியா மேக்கப் பண்ணல பெரிய ஐஸ்வர்யா ரே நல்லப்பா இந்த பார் சொல்ற கேளு இந்த கம்பெனி டுபாவர் கம்பெனி ரெண்டு நாள்ல பேக்கப் பண்ணிட்டு மூணு நாள் வீட்டுக்கு போயிருவாங்க அவசரப்பட்டு நீ நம்பி தெருவுல தெரியாத நான் ஹீரோ ஆனவனே நீ ஹீரோனி ஆகலாம் அது வரைக்கும் பொறுமையா நான் ஹீரோ நைட் கூட நீங்க ஹீரோ ஆகலாம் ஏய் நீ எனக்கு சான்ஸ் தரியா என்ன ஏய் தப்பிச்சிட்டு இருக்க வா விடுங்க ஐயோ டேய் ஹீரோனி கை பிடிச்சிடுங்க அவசரப்பட்டு கை நிட்டற வளர்ச்சிக்கறாங்க என்ன அவ யார் தெரியுமா யாரு என்னோட லவர் நான் கட்டிக்க போற புள்ள வேணா அவட்டே கேளுங்க நீ இப்படி வா மேடம் இந்த டீ குடுக்குற பையனா உங்க லவர் நோ 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 இவர் யாருனே எனக்கு தெரியாது சார் அப்படியா சார் சார் எனக்கு தமிழே கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் தெரியும் நான் பிறந்தது மும்பைல நான் படிச்சது அமெரிக்கால சார் ஏ ஃபேமிலியே நார்த் இந்தியா சார் ஓஹோ அப்ப இந்த ஆள் உங்களுக்கு தெரியாது நான் பார்த்ததே இல்ல ஹூ ஆர் யூ மேன் ஏண்டி நான் சொன்ன யாருக்கு தெரியும் ஏய் ஏய் நம்ம ஹீரோயின் மேல கை வச்சா போடா அடிங்க அவரை ரொம்ப தேங்க்ஸ் வரேங்க சரிங்க பை சரி சரி அதுங்க போகுதுங்க அதுங்க பின்னாடியே நாமளும் போலாம் வா வேற வேலை இல்லையா அவங்க சுத்திட்டு போட்டோம் நாம அப்புறம் போலாம் அவங்க சுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நாம கோயிலை சுத்துறதுல என்னடா பிரயோஜனம் ஒண்ணும் புரியாதவனா இருக்கியே வா வா அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் அங்க வச்சு அமுக்கலாம் வா வேணாம் சொல்றல நீ என் கூட வா வேணாம்டா டேய் சொன்னா கேடா நம்ம அசிங்க வேணாம் பண்ணுங்க பிக்க பாத்து பாரு இந்த கோயில் நம்ம ஊர் கோயில விட நல்லா இருக்குல என்ன நல்லா இருக்கு தமிழ்நாட்டு சிற்பக்கலைக்கு ஒரு தனி மகத்துவம்டா எப்படி கடஞ்செடுத்து செய்திருக்காங்க பார் என்ன இதுங்க இப்படி சுத்துறீங்க டேய் இங்க இருந்து கோயில வந்து கூட மேல ஏறி போட்டோம் என்னங்க நீங்க கோயில தப்பா சுத்துறீங்க எப்பவுமே கோயில இடம் இருந்து வலமா தான் சுத்தணும் உங்களுக்கு நான் அப்பே சொன்னலடா ஐ அம் சாரிங்க பாரு கரெக்ட்டா நீ முன்னாடி பாரு பின்னாடி பாரு அதுல பாருங்க மிஸ் எங்க ஊர்ல நாங்க இப்படி தான சுத்திட்டு இருக்கோம் யோ எல்லா ஊர்லயே ஒரே மாதிரி தான் சுத்துவாங்க தள்ளி போ ஃபைட்ல அடிக்குற மாதிரி அடிக்குறாலே வாங்க வாங்க அதாவது நீங்க ஜாப்ல இருக்கீங்களா இல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா இல்லங்க நான் டிகிரி முடிச்சிட்டு வீட்ல தான் இருக்கேன் வீட்ல இருக்கீங்களா ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்களா ஃபெயில் ஆனதா வீட்ல இருப்பாங்களா எங்க அண்ணா எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அதனால தான் வீட்ல இருக்கோம்
ஓ அரலூஸ் நினைச்ச முழு லூசாவே இருக்கானே அதுல பாருங்க மிஸ் எந்த மாதிரி மாப்பிள்ளை அவங்க எதிர்பார்க்கறாங்க அவங்க நல்ல படிச்சவங்களா நல்ல அழகா ரொம்ப நல்லவங்களா எதிர்பார்க்கறாங்க மச்சான் அவங்க தேடுற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் நமக்கே இருக்கு அநேகமா வேலை கிடைக்கு முன்னாடி இதே வீட்டுக்கு மாப்பிள்ளையா கூடயோ கூட நமக்கு இருக்கும் போல இருக்கு எல்லாம் பகவான் செயல் தோ இரு வந்துறங்கனே அம்மா ஜம்ப் பண்ணி வராங்க மந்திரத்தை அன்பும் அரணும் உடைத்தாயின் பயனும் அது என்ன கல்யாண மந்திரம் சொல்ல சொன்ன திருக்குறள் சொல்லிட்டு இருக்க என்ன பேச்சு பேசுறேன் நீங்க எல்லாம் அரசியல்வாதிகள் தானே தெரியாமத்தான் கேக்குறேன் சட்டசபையில மட்டும் தமிழ் தமிழ் வாய்களையே பேசுறீங்களே மக்கள் சபையில மட்டும் தமிழ் பேசப்படாதா தமிழை பத்தி கேவலமா பேசுறீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவோம் வெட்டு குத்து நடக்கும் ரத்தாறு ஓடும் காலை வெட்டி பாருங்க அப்படி சொல்லுங்க இத முதல்ல சொல்லிருக்கலாம் இவனுக்கு பண்ற லொல்ல பார்த்தா இவனுக்கு ஒரிஜினல் அக்கியர் மாதிரி தெரியல ஐயா அது வேற ஒண்ணு இல்லனே அர்ஜென்ட்ல ஏற்பாடு பண்ணல அதான் லோக்கல்ல இவங்கள புடிச்சு விட்டாங்க போல இருக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே திருமணமானவான்னு உங்களுக்கு தெரியுமோ அது போக அந்த ரெண்டு பொம்மை நாட்டியும் முறப்பிரகாரம் டைவர்ஸ் வாங்கினதாவது தெரியுமோ குடிமி இருக்க ஜாக்கிரத வந்த வேலையை பாரு டென்ஷன் ஆகாதே தெரியுது இருந்தாலும் நாங்க ஏன் இதை தோண்டி துருவி விசாரிக்கிறோம்னா அந்த பொண்ணுங்களோட மாஜி ஹஸ்பண்ட் இன்னைக்கு தான் ஜெயில இருந்து எஸ்கேப் பண்ணதாக கேள்வி நம்ம விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறாங்க சப்போஸ் அவ ரெண்டு பேரும் கையில ஆளுக்கு ஒரு அருவாளை எடுத்துண்டோ அதுவும் மையத்துல வந்து குதிச்சு நாலு பேரை வளைச்சு வளைச்சு வெட்டினான்னா நீங்க அச்சத போடுவேலா இல்ல எஃப்ஐஆர் போடுவேலா கேட்காது முதல் தெரிஞ்சாகணும் அது வரைக்கும் கல்யாணத்தை நடத்தப்படாது எல்லாரும் பஸ்ஸ பிடிச்சு ஆத்துக்கு போங்க பதட்டப்படாதே எடுத்ததுக்கெல்லாம் சேர தூக்கி சுத்துறதுக்கு இது ஒண்ணு மாநகராட்சி இல்லை மனப்பந்தலாக்கும் முதல்ல சேர கீழே வைங்க இது ஆண்டவன் சன்னிதானம் இங்க அராஜகம் பண்ணப்படாது எங்களுக்கும் குத்து விளக்கறது சுழற்ற தெரியும் நேக்கும் குஷ்பு தெரியும் குங்ஃபு தெரியும் சாரி எமோஷனல் ஆயிட்டேன் வாங்க 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 கல்யாண பொண்ணுங்க எவ்வளவு லேட்டாரா வர்றது இவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க 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 வாங்க 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 பிரமாதம் என்னது வாந்தி எடுக்கிற மாதிரி தெரியுது வாந்தி மாதிரி இல்ல வாந்தியே இது பித்த வாந்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க பித்த வாந்தி என்னது எது பித்த வாந்தி எது பித்த வாந்தி போய் சொல்லாதே அது பிள்ளை வாந்தி வந்ததுல இருந்து இறங்க கூட பேசிட்டு இருக்கே அடிக்காதே கங்கிராஜுலேஷன் மினிஸ்டர் அங்கிள் உங்க பசங்க தாலி கட்ட முன்னாடியே நீங்க தாத்தா வாயிட்டே மிரட்டுறியா எங்க சுடு சுடா உனக்கு மட்டும் தான் மிரட்ட தெரியும் நினைச்சியா எனக்கும் தெரியும் யா அசஞ்ச மண்டை